ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உன்னை அவமதித்து விட்டார்கள். எல்லோர் முன்னிலையிலும் அவமானம் செய்து விட்டார்கள். தவறே செய்யாமல் தலை குனிந்து நிற்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது. அவர்கள் செய்யும் எல்லா செயலுக்கும் உன்னிடம் பதில் இருக்கின்றது. ஆனால் பதில் கூற முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாய். இன்று தவறுகளும் அநீதிகளும் புரிந்தவர்கள் நல்லவர்களாகவும், எந்த பழிபாவங்களுக்கும் செல்லாமல் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாத நீ தவறானவளாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றாய். அது மட்டுமா, திமிராகவும் கர்வமாகவும் ஆணவமாகவும் இருக்கின்றாய் என்ற அவச்சொற்களை எல்லாம் சுமந்து கொண்டு தான் நிற்கின்றாய். எல்லாவற்றிற்கும் மௌனத்தையும் கண்ணீரை மட்டுமே பதிலளிக்கின்றாய். அதுவும் யாருமற்ற தனிமையில். ஏன் கண்மணி, எதற்காக இத்தனை மன உளைச்சல்? வாழ்க்கையில் ஏன் இத்தனை தடுமாற்றங்கள்? எனக்காக யாருமில்லை என்று ஏன் இந்த புலம்பல்கள்? உனக்காக உன்னை தாங்க என் மனதில் உன்னை இருத்தி கொண்டு இந்த சாயருவன் இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா? இப்போது சொல்கிறேன் கேள். உன் தன்மானம் தோற்காது. உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவாய். நான் வாழ வைப்பேன். எந்த நிராகரிப்புகளுக்காகவும் துவண்டு விடாதே. எப்பொழுதும் நிராகரிப்புகள்தான் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும். எனவே யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலை கொள்ள வேண்டாம். இவ்வாழ்வில் நிம்மதியாகவும் திருப்திகரமாகவும் வாழ உன்னால் என்றால் இந்த சூழ்நிலையை மாற்று. இல்லையெனில் உன் மனநிலையை ஆக்கப்பூர்வமானதாக வைத்துக்கள். நடந்தது நடந்துவிட்டது. இதை மாற்ற ஒருவராலும் முடியாது. ஆனால் இனி நடக்கப்போகும் எல்லா நிகழ்வுகளும் உன் கையில் தான் இருக்கின்றது. முதலில் உன் மனதில் உள்ள பயம், தயக்கம், தடுமாற்றத்தை அகற்றிவிடு. உன் அறிவை வளர்த்துக்கள். அறிவு ஒன்றுதான் உன்னிடம் இருக்கும் பயத்தை அகற்றும் அரிய மருந்து. அறிவை நீ வளர்த்து கண்டால் எல்லாவித பயங்களும் ஒழிந்துவிடும். ஏமாற்றங்கள் சூழ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய், புரிகிறது. ஆனால் ஏமாற்றம் வழியை தந்தாலும் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வழியையும் காட்டும் என்பது நிச்சயம் கண்மணி. வாழ்க்கையை பற்றியோ, எதிர்காலம் குறித்தோ, அல்லது கடந்து சென்ற இறந்த காலம் குறித்தோ கவலை கொள்ளாதே. உன் வாழ்க்கை என்னிடம். வீணாக கவலை வேண்டாம். எப்படியாவது உன்னை காப்பாற்றுவதே என் கடமை. எது நடந்தாலும் என் மீதுள்ள நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே. வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் எதிர்பாராமல் மோசமாக நடக்கும்போது சோர்வடைவது சகஜம்தான். ஆனால் உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. ஏனென்றால் உன் வாழ்விலும் வழியிலும் வேதனையிலுமே கூட நான் உன்னோடு இருக்கின்றேன். அதற்கான தீர்வுகளை செய்யும் என் கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். நீ என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கும் கடினமான பாதையை நீ கடப்பதற்கும் அதற்கு தேவையான தைரியத்தையும் சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் வலிமையையும் நான் உனக்கு அளிப்பேன். என் பிள்ளையான நீ என் மீதான நம்பிக்கையில் அமைதியாக காத்திரு. நான் உனக்கு தேவையான அத்தனையையும் செய்து தருவேன். உன் குறிக்கோளை நீ அடைவதற்கு வழிவகுப்பேன். நடக்குமா கிடைக்குமா என்ற சந்தேக சிந்தனைகளை வளர்த்து கொள்ளாதே. சிந்தனைகளின் பிரதிபலிப்பு தானே உன் வாழ்க்கை. நீ எதை பற்றி அதிகம் சிந்திக்கிறாயோ உன் வாழ்க்கையும் அதை நோக்கித்தான் இருக்கும். எனவே எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனைகளோட பயணம் செய். துன்பங்கள் வருவதும் போவதும் வாழ்க்கையில் ஒரு பகுதி. துன்பங்களை எல்லாம் பெரிதாக நினைத்து இன்பங்களை இழந்து விடாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. நீ அனுபவித்து மகிழ்வதற்கு நிறைய நிகழ்வுகள் காத்து கொண்டிருக்கின்றன. இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சின்ன சர்க்கிள்கள் என்பதை உணர்ந்துக்கள். உன்னை மேம்படுத்துவதற்காகவும் உன் திறமையை வலிமையை உணர்த்துவதற்குமாகத்தான் இத்தனை நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. வெறும் பாறையாக இருந்த உன்னை சிற்பமாக செதுக்கி கொண்டிருக்கின்றேன். அந்த ஒளி தரும் வழிகள்தான் இத்தனையும் கண்மணி. சிற்பம் முடியும் தருவாயில் கோயில் சிலையாக புனிதமான வாழ்க்கையை வாழப்போகின்றாய். அதற்காக இந்த ஒளி தரும் வழியை சற்று பொறுத்துக்கள். எனக்கு ஏன் இத்தனை துன்பங்களை தருகிறாய் சாயப்பா என்று கேட்கிறாய்.
துயரங்களை தருகிற நான் அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்ற வழிகளையும் உன்னிடம் சொல்லிக்கொண்டு தானே இருக்கின்றேன். இழப்புகளை தருகின்ற நான் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வழிகளையும் சொல்லிக்கொண்டு தானே இருக்கின்றேன். எதற்காக இந்த நாடகம் என்றால், சில நிகழ்வுகள் நிகழ்ந்துதான் ஆக வேண்டும். அது உன்னை கடுமையாக பாதிக்காத அளவிற்கு உன் பாதிப்புகளை நான் குறைத்து கொண்டிருக்கின்றேன். என் பாதுகாப்பில் உன்னை வைத்துள்ளேன். ஆதலால் தான் மொழிகிறேன், நீ பயப்பட தேவையில்லை. சற்று காத்திரு, அனைத்தும் நடக்கப் போகின்றது. துன்பங்கள் உன்னை விட்டு அகலப்போகின்றது. நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன். உன்னை அவமதித்தவர்கள், கேலி செய்தவர்கள், இனி உன்னால் என்ன செய்துவிட முடியும் என்று உன்னை தாழ்வாக பார்த்தவர்கள் கண்கள் பார்க்கும் அளவிற்கு, மனம் வியக்கும் அளவிற்கு வாழ்க்கையில் உன்னை மிக உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்வேன். மனம் கலங்கும் போதெல்லாம் எனது இந்த சத்திய வாக்கை நினைவில் கொள். ஒரு மனிதன் மனம் முழுக்க என் மீது அன்பை சுமந்து கொண்டு என் பெயரை மட்டுமே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பானேயானால் அவனுடைய அத்தனை இஷ்டங்களையும் நான் பூர்த்தி செய்வேன். அவனுடைய பக்தி என்னும் சாதனத்தையும் வலுவடைய செய்து அவனுள் பக்தி ஆற்றினை பெருக்கிக் கொண்டே இருப்பேன். இந்த சாயின் ஒவ்வொரு வாக்கும் சத்திய வாக்கே. எனவே இறுதியாகவும் உறுதியாகவும் சொல்கிறேன், கலங்காதே மகளே, உன் தன்மானம் தோற்காது. உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவாய், இந்த சாய் வாழ வைப்பேன். நம்பிக்கையோடு மட்டும் இரு, சர்வ நிச்சயமாக நல்லதே நடக்கும். உன் சாய் இருக்க பயமே. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அப்பா உங்க மடியில நான்